வணக்கம் நான் டாக்டர் அகிலா கன்சல்டன்ட் எனர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை இப்போ நம்ம நிறைய பரம்பரை வியாதி பற்றி கேள்விப்படுறோம் ஒன்று வந்து கேன்சர் ரெண்டாவது சுகர் ப்ராப்ளம் மூணாவது வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நரவு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி தலைமுறையில் வந்து நமக்கு வந்தது இப்போ அதிக அளவில் வருது ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேயும் நமக்கு வருது இந்த மாதிரி பரம்பரை வியாதியை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு பேர் இது என்னன்னா வந்து நம்மளோட வாழ்க்கை முறை பிஹேவியர் நம்மளோட சுற்றுப்புற சூழல் அதெல்லாம் சில மாற்றங்கள் பண்ணோன்னா நம்ம உடம்பில் உள்ள ஜீன்ஸ் வந்து வியாதிகளை வந்து உற்பத்தி பண்ணுறத கம்மி பண்ணலாம் ஓகேங்களா ஜீன் நமக்கு இருக்கிறத வந்து மாற்றி அமைக்க முடியாது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு அந்த ஜீன் வருதுன்னா அதை நம்ம நம்ம மாற்றி அமைக்க முடியாது ஆனால் அந்த ஜீன் வந்து வியாதியை கொடுக்குதா கொடுக்கலையா அப்படிங்கிறத நம்மளால மாற்றி அமைக்க முடியும் அந்த சுச்ச ஜீன் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டயபெட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா ஐம்பது பர்சன்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வருது அதே ரெண்டு பேரண்ட்டுக்கு இருந்ததுன்னா அதோட அதிகமாக வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் ஐம்பது வயசில் உள்ளவங்களுக்கு சுகர் பார்த்துட்டு இருந்தோன்னா இப்போ முப்பது வயசில் உள்ளவங்களுக்கு சுகர் பார்க்குறோம் ஓகே அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனெட்டிக்கோடு சேர்த்து நம்மளோட வாழ்க்கை முறை வாழ்க்கை முறைன்னு நான் சொல்கிறப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது ஸ்லீப் இல்லாமல் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது நம்மளோட வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் டெஸ்க்லேயே உட்காந்து வேலை செய்கிற விதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்மளோட சான்சஸ் ஆஃப் டயபெட்டிஸை அதிகப்படுத்துது இதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அஞ்சு விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் நம்மளுக்கே ஒன்று வந்து நம்மளோட உடல் எடை உடல் எடையை வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை வச்சுருக்கோமோ அப்போ வந்து நமக்கு இந்த ஜெனட்டிக்கு வந்து மாடிஃபிகேஷன் நடக்கிறது கம்மி ஓகேங்களா பிஎம்ஐ அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஹைட்டு உங்களோட வெயிட் அதனையும் கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து அப்ரோப்ரேட்டாக இது பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா உங்கள் வெயிட்டை ஈஸியாக நீங்கள் சொல்லலாம் அதுலேருந்து மைனஸ் ஹண்ட்ரட் போடுங்க அறுபது கிலோ வந்து உங்களுக்கு கரெக்டான வெயிட்டாக இருக்கும் அதை தவிர வந்து சில பேர் கேட்குறது நான் ஒல்லியாக தானே டாக்டர் இருக்கேன் எனக்கு எதுக்கு சுகர் வந்தது அப்படின்னு கேட்பாங்க சில பேர் உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கும் ஆனால் அவங்களோட வந்து தொப்பைன்னு சொல்கிறது வேய்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து அதிகமாக இருக்கும் அந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்லுது சுகர் ஹைபிபி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது மூணாவது வந்து சில பேர் வந்து வெயிட் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவங்களோட மசில் மாஸ்ன்னு சொல்கிறது அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கின்னுக்கு கீழே உள்ள ஃபேட் அளவை நம்ம மெஷர் பண்ணோம்னா கம்மியாக இருக்கும் ஸோ சப்கிட்டினஸ் ஃபேட்டை வந்து கம்மியாக வச்சுருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ஸ்ல வந்து வர்றதை கம்மி பண்ணலாம் ஸோ நம்ம எந்த அளவில் வந்து அந்த மூணு பேராமீட்டர்ஸையும் எவ்வளோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வியாதிகள் வர்றதோட வாய்ப்பை மினிமைஸ் பண்ணுறோம் நம்ம ரெண்டாவது மெயினாக உள்ளது நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டு ஓகே சீக்கிரமாக சமைக்கணும் சீக்கிரமாக சாப்பிடணும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கணும் ப்ராசஸ்டு ஃபுட் எடுக்கணும் கேண்டு ஃபுட் எடுக்கணும் ஏன்னா சமைக்க நேரம் கிடையாது காய்கறி கட் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த வழக்க வழக்கங்களுக்கு போனோன்னாவே வந்து பாதி பிரச்சனை கிடையாது நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது ஹோல் கிரைன்ஸ் எடுத்துக்கிறது இந்த ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்டை ஃப்ரூட்டாகவே எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம மாற்றுறப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் நிறைய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்கும் இது வந்து நம்மளோட வியாதிகள் தடுக்கும் தன்மை நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தி தன்மை நம்மளோட வெயிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இப்போ வந்து குழந்தைங்களில் ஆரம்பித்து வயதானவர்களுக்கு வரலாம் ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறது டென்ஷன் எக்ஸாம் டென்ஷன் வயதானவங்களுக்கு போர் அடிக்கிறது டென்ஷன் மொபைல் யூஸ் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆகிடுச்சு அதை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது வந்து வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதா இருக்கலாம் சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம் இன்னும் வந்து சில பேர் வந்து யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஓகே ஜென்ரலாக பார்க்குறப்போ யோகா மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி ஆகும் பட் உங்களுக்கு வந்து அது ஒத்து வரல அப்படின்னா எது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற ஆக்டிவிட்டியோ இல்லை சில பேருக்கு புக்ஸ் படிக்கிறது கூட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம் இதில் வந்து எது உங்களுக்கு இது இருக்குதோ அதை பாருங்கள் இப்போ வயசு வந்து ஒரு பேரியரே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் கற்றுக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் டூ இட் நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம் யாரை பற்றி யோசிக்க தேவையில்லை ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணுறப்ப நம்ம எதுக்கும் வந்து காரணங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அஞ்சாவதாக நம்ம பார்க்கறது வந்து இந்த டாக்ஸின்ஸ் டாக்சின்ஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஃபுட்டு ரிலேட்டட் டாக்ஸினாக இருக்கலாம் ப்ராசஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது இல்லை என்விரான்மெண்ட்லேயே வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்குது வாட்டர் பொல்யூட்டடாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து எதுதில்லலாம் வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக மிங்கில் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் உங்களோட வந்து நீங்கள் வீடு இருக்கிறது வந்து முடிஞ்சளவு இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க வாட்டர் கண்டென்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃபுட்டு வந்து இப்போ வந்து வந்ததுன்னா அதை ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணுறது நல்ல தண்ணியில் ஊ வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டாக்ஸின் எக்ஸ்போஷரை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணோம்னா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயங்கள் வந்து நம்ம கையில் இருக்குது ஓகே ஜீன் அப்பா அம்மாக்கிட்டேருந்து வரது வந்து நம்ம கையில் இல்லாட்டியும் அது எவ்வளோ தூரம் ஆக்டிவேட் ஆகுது அது எவ்வளோ தூரம் நமக்கு டிசீஸை கொடுக்குது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள்லேருந்து பரம்பரை வியாதி உள்ளவங்க இல்லை தெரிஞ்சு தெரியாம இருக்கவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே இருந்திருக்காது பட் அதுவும் அது தெரியாமல் போயிருந்திருக்கலாம் மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்திருக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து டிசீஸ் வந்து வெளியில் வராமல் இருந்திருக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து நம்ம இந்த அஞ்சு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம பரம்பரை வியாதிகள் லாங் டேம் இல்னஸ் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்